ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோடய விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க. கேட்டுட்டு ஓம் ஸ்ரீ சாய்ராம் சொல்லிவிட்டு கண் மூடி தூங்குங்க. நாளைய விடியல் உங்களுக்கு ஒரு நல்ல விடியலாகவும் நீங்கள் நினைத்த நற்செய்தியும் உங்கள் செவிகளுக்கு வந்து சேரும். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது, அது முன்னோர்கள் செய்த அந்த பாவ வினை, நம்ம தெரியாமல் செய்த இந்த பாவ வினையினால தான் நம்ம வந்து காலையிலிருந்து இரவு வரைக்கும் இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ உழைக்கிறோம். வீட்டுக்காகவும் உழைத்திருந்தாலும் சரி, அதே போல் நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாக இருந்தால் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் சரி, வேலை செய்ய இடத்திலும் நமக்கு நல்ல பெயர் இல்லை. வீட்டில் காலையிலிருந்து இரவு வரைக்கும் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் முதியவர்கள் இது மேலே இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எந்த வேலை செய்தாலும் நமக்கு வந்து ஒரு நல்ல பெயரே கிடைக்கவே இல்லைன்னா அதுதாங்க நாம் செய்த பாவ வினை. நம்ம முன்னோர்கள் செய்த பாவ வினையில் கூட நம்ம எதுவுமே செய்யவே இல்லையே, நான் பிறந்த நாளில் இருந்து இந்த வரைக்கும் ஒரு தவறு கூட செய்யலை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக அப்போ உங்களோட முன்னோர்கள், உங்கள் தாத்தா, உங்கள் அப்பா அல்லது தாத்தாவோட தாத்தா, இது போல் யாராவது செய்த பாவ வினைகள் கூட நம்மளை தான் வந்து சேரும். அதனோட பாவ வினையை நாம் வந்து தித்துவழி பண்ணுறதுக்கு தான் இந்த ஜென்மத்தில் நாம் மனித பிறவி எடுத்துருக்கிறோம். அதனால் நம்மளோட பாவ வினைகள் எவ்வளவு இருந்தாலும் சரி, அதை முற்றிலும் நம்மகிட்டருந்து விளக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன தெரியுங்களா? ரொம்ப சிம்பிள் தான். இந்த விஷயத்தை நீங்கள் டெய்லியும் காலையில் ஒரு சில தினத்தில் கடைபிடிச்சிங்கனாலே நீங்கள் அந்த பாவ வினைகளை விளக்கிட்டு இவ்வளவு நீங்கள் புலம்ப வேண்டிய அவசியமே வராது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில் நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் சரி, காலையில் முதல்ல எடுத்துக்கிற உப்பு ஆகாரம், உப்பு போட்டு நீங்கள் சாப்பிடுவீங்கள்ல இட்லி இல்லை சாப்பாடு, எந்த ஆகாரமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை உங்கள் கையால் ஒரு கைப்பிடி அளவு காக்காய்க்கு வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். டெய்லியுமே அப்படி வச்சுருங்க, உங்கள் பாவங்கள் முற்றிலும் உங்களை விட்டு விலகிரும். அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு கை கால் ஊனமாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு தானம் வாங்கி கொடுங்க. சாப்பாடு கண் தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, இது மேலே இருக்கிறவங்க, கை கால் ஊனமாக இருக்கிறவங்களுக்கு செய்யும்போது உங்களுக்கு பலன் பல மடங்கு அதிகரிக்கும். அதே போல் வீட்டுக்கு யாராவது பிச்சை கேட்டு வந்தாலும் சரி, அவங்களுக்கு கொஞ்சம் சாதம் போட்டு பாருங்கள். இது போல் செய்யும்போது உங்களுக்கு பலன் பல மடங்கு அதிகரிக்கும். இதிலிருந்து நீங்கள் வெளியில் வரும்போது அதிக பலனை அடைவீங்க.